ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நான் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஹோட்டல் போனாலே ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அதே ருசியிலேயே நீங்களும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூணு விதமான நான் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். பட்டர் நான், கார்லிக் நான் அண்ட் சீஸ் நான். என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா கார்லிக் நான் தான். உங்கள் எல்லாருக்கும் எந்த நான் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்குங்க. நான் இன்றைக்கி 4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 250 ml கப்பில். அதே கப்பு 2 கப்பு கோதுமை மாவு, அதே கப்பில் 1 கப்பு தயிர், 1/2 கப்பு பால், 4 டேபிள்ஸ்பூன் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு அளவுக்கு தண்ணி. ஸோ அளவு ரொம்ப முக்கியங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி, சுகரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு வறு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாலையும் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய பவுலாக. அதில் கோதுமை மாவையும் மைதா மாவையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தண்ணி பால் எல்லாத்தையுமே இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நெகத்தியாக இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம தயிர் வந்து நல்லா கட்டியாக சேர்க்கணும். சப்போஸ் நீங்கள் தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மாவு போட்டு அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம கரெக்டான அளவில் எல்லாத்தையும் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் நம்மளுக்கு நல்லா வரும். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன், மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து என் கையில் ஒட்டுதா, இந்த கையில் ஒட்டாத அளவுக்கு வரும் வரைக்கும் நம்ம இந்த மாவை வந்து தேய்ச்சிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் கூட நீங்கள் மேலே போட்டு நல்லா தேய்க்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் விடாமல் தேய்க்க தேய்க்க உங்களுக்கு மாவு வந்து நல்லா பக்குவமாக வந்துடும், நல்லா சாஃப்டாக இருங்க. நானில் ஒரே ஒரு விஷயம் வந்து மாவை நம்ம கரெக்டாக பக்குவமாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நான் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு நான் தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும், அதை போட்டு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாவோட பக்குவத்தை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலில் வைக்க போகிறேன். அதுக்கு அந்த பவுலில் அடியில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாவை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஈரமான ஒரு துணியை வச்சு மூடி வச்சுட்டு அதையும் நான் மூடி வச்சிடுறேன். 1-2 மணி நேரத்துக்கு அதை அப்படியே ஊறட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்களேன், கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பட்டர், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருஞ்சீரகம், பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். இது வந்து நான் தேய்ச்சி எடுக்கிறதுக்கான மாவு. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரியே நம்ம அந்த மாவில் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நானுக்கு வந்து சேஃப்னா ரொம்ப முக்கியம் இல்லைங்க, நீங்கள் எப்படி வேணாலும் தேய்ச்சிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் இருக்கணும், ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதில் நான் கருஞ்சீரகத்தை கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கொத்தமல்லி தழையும் இதில் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம போட்ட கருஞ்சீரகமும் அந்த கொத்தமல்லியும் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையை வச்சு மெல்லமாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அதில் ஒட்டிக்கும். இப்போ இந்த நாண் நம்ம சுட்டெடுக்கலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நாண் செய்கிறதுக்கு மட்டும். இப்போ இதை வந்து எனக்கு உள்ளங்கையை நான் திருப்பி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபுல்லாக நனைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருப்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கைப்பிடியோட. இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் கடாய் பேன் ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்வர் தான் எடுத்துக்கணும், நான்ஸ்டிக் எடுத்துக்கூடாது. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச நானை இப்போ அதில் வச்சிடலாம். ஏன் தண்ணி நான் அப்ளை பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ புரியும். அந்த தண்ணி வந்து இந்த கடாயில் பட்டு நல்லா ஒட்டிக்கும். இந்த நான் கையை வச்சு லைட்டாக அப்படி மேலாப்பில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, சூடு ரொம்ப இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த கடாயை அப்படியே கவுத்தி அந்த ஃப்ளேமில் காட்டணுங்க. ஒரு 1 to 1.5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வச்சு வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேலே நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிடும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சூப்பராக நம்ம இந்த நானை சுட்டெடுத்துடலாம். அதுக்காக தான் நான் கைப்படி இருக்கிற தவா யூஸ் பண்ணுங்க நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சுட்டு வந்துருச்சுன்னு. இப்போ இதை வந்து தோசை கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அடியில் ரொம்ப ஒட்டிக்காது, அதுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். இப்போ பாருங்களேன், இந்த சூட்டோடே உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன் எந்த அளவுக்கு கரெக்டான பக்குவமாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா பிளெயின் நான், இதிலையே நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பட்டர் நான். அவ்வளோதாங்க, நல்லா சூடாக இருக்கும் போதே பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கார்லிக் நான் செய்ய போகிறோம். அதே மாவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணுங்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் கூட இந்த அளவு பொடியாக வர்ற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பர் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும். இப்படி நீங்கள் கையை வச்சு தேய்க்கும் போது அப்படியே அதுவும் ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கார்லிக்கை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிட்டு அதே மாதிரியே சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே அதில் நல்லா ஒட்டிக்கும். சேம் ப்ரொசீஜர் தாங்க. இதையும் அப்படியே எடுத்து நம்ம பேக் சைடு நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கடாயில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நானை வந்து கடாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடாய் நல்ல சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நானை வந்து வைக்கணும். நீங்கள் சூடு கம்மியாக வச்சுட்டிங்கன்னா நான் வந்து அதில் ஒட்டாமல் போயிடும். எப்போ அது பிரச்சனை காட்டும்னா நம்ம திரும்ப அந்த கடாயை திருப்பி தீயில் வாட்டும் போது அது அப்படியே கீழே விழுந்துடும். அதுக்காக தான் நல்ல சூடாக இருக்கும் போது நீங்கள் நானை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா திருப்பி போட்டு நம்மளுக்கு அதை தீயில் வாட்டி சூடும் போது நான் சூப்பராக நம்மளுக்கு வந்துடும், கீழே விழாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கார்லிக் நானும் ரெடி ஆயிடுச்சு. அதில் நானும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சீஸ் நான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 tablespoons அளவுக்கு சீஸ் எடுத்துக்கிறேன். அதில் 1 teaspoon அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு கார்லிக்கும் எடுத்துக்கோங்க. 2 teaspoons அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவை எடுத்து கையால் இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு ஆக்கிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சீஸ் ஸ்டஃபிங்கை வந்து இப்போது இந்த மாவுக்கு நடுவில் வச்சிடலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்படி வச்சுட்டு அது ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நானோட சேஃபுக்காக.
இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதுவும் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி தான். ஒரு சைடு வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கடாயில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நான் வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. இந்த நானை நம்ம ஸ்கூலில் கூட டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஆனால் காலையிலே மாவு பிசையிறது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் எழுந்த உடனே எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும். ஏன்னா தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீஸ் நான் பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக வந்துடுது. இதுக்கு மேலேயும் நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெண்டு லேயராக வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்ந்து இந்த சீஸ் நானும் சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.